ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ் வச்சு ஒரு சூப்பரான ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ். இதை நார்மல் க்ரோசரி ஷாப்பில் போய் கேட்டாலே கொடுப்பாங்க. ஹாஃப் கப் பவுல் ரைஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா 10 கப் தண்ணி யூஸ் பண்ணி நல்லா ஊற வைக்கணும். நான் 2 ஹார்ஸ் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறியிருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். 45 to 60 மினிட்ஸ் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. நல்லா வெந்தாதான் சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்வீட் செய்யும் போது. அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்க மிச்ச தண்ணி வந்து ரொம்ப சத்தான தண்ணி, அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கீலே சோக் ஆடுறது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் ரேசன்ஸ் ஆட் பண்ணாதீங்க. நாங்கள் கேஷ்யூ நட்ஸ் மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த கலர் வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெய்லேருந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திருப்பி நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கிறேன் அதுலேயே. அந்த அதே பேனில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரெட் ரைஸ் தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருந்தோம், அந்த ரெட் ரைஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கீயோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலர், அந்த ரைஸோட கலரே அப்படியே கொஞ்சம் டார்க் ஆகும். நான் அது வரைக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பிஞ்ச் ஆஃப் சால்ட், இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருந்தது ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது. நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும் போது அந்த சுகர் அப்படியே மெல்ட் ஆகிட்டு நல்லா பப்புள்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறமா நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ப்ராசஸ் போகும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பாய். என்ஜாய் யுவர் ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட்.